ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். தீபாவளி ஸ்பெஷலாக அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பொட்டுக்கடலை முறுக்கு தான் பார்க்க போகிறோம். இது அரிசி மாவு பொட்டுக்கடலை மாவுலாம் போட்டு இந்த முறுக்கு பண்ண போகிறோம். ரொம்ப நல்லா முறு முறு முறுன்னு கிறிஸ்பியாக வருங்க இந்த முறுக்கு. நீங்களே பாருங்கள். இந்த முறுக்கு பண்ணுறதுக்கு முதல்ல தேவையான பொருளை பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி பொட்டுக்கடலையை நம்ம அரைச்சிக்கலாம். ஏன்னா இந்த பொட்டுக்கடலை மாவில் தான் இந்த முறுக்கு பண்ணுறதுனால பொட்டுக்கடலையை நம்ம அரைச்சிக்கலாம். நான் அதுக்கு ஒரு கப்பு பொட்டுக்கடலையை நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாவை நான் இன்னொரு இதுக்கும் யூஸ் பண்ணுவேன், அதனால தான் நான் ஒரு கப்பு போட்டு அரைச்சிருக்கேன். இப்போ ஒரு கப்பு அரிசி மாவு, அரை கப்பு பொட்டுக்கடலை மாவு இப்போ அரைச்சோம் இல்லையா, அந்த மாவு அரை கப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய், ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, உப்பு தேவையான அளவு. இப்போ ஒரு பவுலில் நம்ம இந்த அரிசி மாவையும் பொட்டுக்கடலை மாவையும் நல்லா சளிச்சுப்போம். ஏன்னா அந்த முறுக்கு பண்ணுறது சாஃப்டாக இருக்கணும், கொரகொரப்பு இருக்கக்கூடாது, அதனால் நல்லா சளிச்சுக்கிறோம் நம்ம. நான் ஸ்டோர் பாட் அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அப்புறம் தேவையான அளவு உப்பு, பெருங்காயப்பொடி, அப்புறம் வெண்ணெய். வெண்ணெய் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருந்தது நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா உருக்கி கூட சேர்த்துக்கலாம் நம்ம. இதை நல்லா முதல்ல பிசைஞ்சு விட்டுருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம பிசைய போகிறோம். நான் ஒரு அரை கப்புக்கு மேலே தண்ணி விட்டுக்கிட்டேன். உங்களுக்கு வேணுங்கிற அளவு தண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாவு நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் முறுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்தால் முறுக்கு உடஞ்சிடும். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்தால் முறுக்கு கரெக்டாக உடையாமல் நல்லா வரும் நமக்கு. ஸோ இதை கொஞ்சம் நேரம் ஒரு ஈரத்துணி அப்படி இல்லைனா இது மாதிரி கிச்சன் டவல் போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ இந்த முறுக்கு மூல்டு நான் இதில் தான் பண்ண போகிறேன். இந்த முறுக்கு அச்சில் நான் கொஞ்சோண்டு எண்ணெயை தடவிக்கிறேன் மாவு ஒட்டாமல் வர்றதுக்கு. ஸோ எண்ணெயை தடவின்ட்டு அந்த முறுக்கு மாவை இதில் நம்ம போட வேண்டிதான். அச்சு வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் இந்த அச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. தட்டு இல்லைனா இது மாதிரி கரண்டியில் கொஞ்சோண்டு எண்ணெயை தடவிட்டு இதுலேயே நம்ம முறுக்கு பண்ணோன்னா அங்கே ஆயிலில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுலேயே முறுக்கை புழிஞ்சு விட்ருங்க. கொஞ்சம் ரவுண்டாக புழிஞ்சு கரெக்டாக சென்டரில் சரி பண்ணி விட்ருங்க. ஸோ இப்போ சூடான ஆயிலில் இதை போட்டுடுறோம் நம்ம. ரெண்டு பக்கமும் நல்லா முறுமுறுன்னு வரணும். உங்களுக்கு நல்லா வெந்து முறுமுறுன்னு வர்ற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ சூப்பரான முறுக்கு நமக்கு ரெடி ஆகிடுது. ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லா முறுக்கையும் பண்ண வேண்டியதான். நம்ம சாஃப்டாக இருக்கணுங்க முறுக்கு பண்ணுறதுக்கு. அந்த மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும் நமக்கு. சாஃப்டாக இருந்தால் தான் அந்த முறுக்கு கிறிஸ்பியாக நல்லா வரும். பொட்டுக்கடலை போட்டதுனால நல்லா முறுமுறுன்னு வரும். ஸோ நீங்களே சவுண்டு பாருங்கள், நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இதே அளவில் நீங்களும் பண்ணி பாருங்கள். முறுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப கிறிஸ்பியாகவும் வரும். வாயில் போட்டோடனே நல்லா கரைஞ்சிரும் நமக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு தீபாவளி ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.